ஜாதி கூட சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல, நிர்மலா சீதாராமனை ஏங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க, நம்ம தோத்து போனாங்கல்ல கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க, என்ன ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்னு ஒருத்தர் உட்கார வச்சிங்களே, எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க. நான் ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன். பாவம் ரஜினி சாருக்கு இப்ப எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாம பேச முடியாது. 70-80 வயசுல அவருக்கு பாருங்க ஈரோணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தர் மொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்லை நடிகையா சொல்றேன், அது யாரு ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல் தட்டிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க போலீஸ்லாம், அவங்களை நடிக்கவும் வச்சு ஆகணும், இங்க எவ்வளவு நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. அடுத்து நாம் பேச அழைப்பது 35 வருட திரைப்பயணத்தில் சினிமாவின் அத்தனை துறைகளிலும் கிடைத்த கதாபாத்திரத்திலும் ரசிகர்களிடம் அதகளப்படுத்தியவர், அரசியல் களம் கண்டவர், அடுக்கடுக்கான சோதனைகளை சந்தித்தவர், அசராதி வந்து நின்றவர் திரு மன்சூர் அலிகான் அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு முக்கியமான நபரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன், திருவாளர் அசோக் நிதியாளத்திலிருந்து வந்திருக்காருல்ல. ஏன்னா ஏன் அவர் முக்கியமான நபர் சொல்றேன்னா, சினிமாவுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து சினிமா வெளியில வந்து எங்க கூட நின்று எல்லா வேலையும் காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லா சினிமா வேலையும் எடுத்து போட்டு எங்களுக்காக செஞ்சாரு. அவர் வீட்டில் தான் என்னை தங்க வச்சு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவருக்கு எனக்கு நன்றி. எனது உயிரினம் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருமுடி மக்கள், தாலிகையாளர்களே, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளியில் சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸாக இருக்கீங்கள, ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடியிருக்காப்புல பிடிக்க முடியாது, அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே, அப்படி அவர்களே, தொகுப்பாரதி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல, சூரியகாந்தி அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, ஏன் வரல? இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன், காடா கத்தனை கரடியாக கத்தனை எப்பா இது 38-39 நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும், ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு. அந்த டீம்ல யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லல, சரத்பவார் சொல்லல, ஆனா இங்க திமுக காரங்களும் சொல்லல, அதனால அவர் வரல. இப்ப என்ன ஆனந்தம்னா, இல்ல இந்த விசாரணை நடந்திருக்கு பெரிய விஷயம், அதனால வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா, மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க, இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னொரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 5வது ஆண்டு போகுது, 15 வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க, அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம், இப்போ பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனும் வராத, மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சரக்கு வித்ததே அதான், அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை வித்து போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்டா நின்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சேன். நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மூல் அடிக்க வரல. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா. இப்போ சமூக நீதி பத்தி ரொம்ப பேசுனாங்க,
இவர டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்திரவை பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க, நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. என்ன ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்னு ஒருத்தர் உட்கார வச்சிங்கள எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நாணத்தை கிரிம்பாங்க. நான் இது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன், நடப்பு வேற அது வேற. மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதவர் செயல் பண்ணிட்டு என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டிவி ஏப்பா மீண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எங்கட வர போறாங்க. ஒண்ணு மிகப்பெரிய இது அவர் சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டே இருந்தேன். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்புல வேலை என்ன வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்க ஐயப்பா எடுத்து ஒரு போயிட்டாரா வெள்ளக்கார போய் சொல்ல மாட்டான். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லையா, எலான் மாஸ்க் சொல்றாப்லையா, அது வந்து டுபாக் ஒரு டப்பா, அது 420, அது மேனிபுலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டியின் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒரு சால்டரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி, டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ எப்படின்னு சொன்னா என்னப்பா பேசவே விடலன்னதுக்கு அங்க சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த போட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம், எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்பிலே பஞ்சாயத்து இல்ல. இப்ப வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன குடிச்சு வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க, 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு, அவங்களால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசு எல்லாம் கபலீகரம் பண்ணி அலோகரம். பாவம் ரஜினி சாருக்கு இப்ப எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாம பேச முடியாது. 70-80 வயசுல அவருக்கு பாருங்க ஹீரோயின் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தர் மொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்லை நடிகையா சொல்றேன், அது யாருப்பா ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல் தட்டிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லலாம், அவங்களை நடிக்கவும் வச்சாகணும், இங்க எவ்வளவு நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசு வச்சுக்கிட்டு எப்படா வரும், ஆ தயிர் படம் வரும், ஓ ஒன்னும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்றாங்க, எல்லாமே பில்டப், பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்க இவரு போயிட்டாரு அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார் அவரும் போயிருவேன். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்கு முதல்ல பெரியார் சொல்றீங்க, அவர் அளவுக்கு ஒரு என்னத்தை சொல்றது. இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்க கட்டணம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது மூலமாக பண்றா, அந்த மிஷின் நடக்காது, அழகா 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா, பேர் என்ன குடிக்கலப்பா நான் எப்படிப்பா இது
அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளவு முட்டாளா, 10 வருஷம் ஆனிட்டு 11வது வருடம் உட்காருன, சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்ல, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான். இது எங்கேயாவது இங்க போட்டீங்களா, நீங்க பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம் எப்பா நீ 6 கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல, 6.5 லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர், எப்படி ரிப்பேர் ஆகும், திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணுமோ வச்சு ரிமோட் எல்லாம் பண்ணி. இந்த பைத்திய ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கு. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தர் இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க, என்ன தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா, அது 50 வருஷம் ஆண்டாப்ல துக்ளக் ஆண்டாம் முகமது பின் துக்ளக், 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவருங்கிசி பண்ணாரு, அதுக்கு அந்த காலகட்டம் பேரு. ஆனா மக்கள் அமைதியா வந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க, எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லுட்டு உஸ்கு பணச்சல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரியெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனையில பேசணுமா இல்லையா, குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க, கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு நீங்க பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாம 99% சிசேரியன் வைக்கணும், அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டர் வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா ஜாண்டிஸ். இனி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே, எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில பிறந்த மாட்டீங்களா, அதாவது செவித்தாய்வரும் போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க, அந்த காலத்துல அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கிச்சு கருத்துல, எத்தனை குழந்தைகளுக்கடா குடல் சுத்தம் சார், அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன்னா அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்ச கேளுங்க, என்ன சொன்னார், இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி, கடைசியில பார்த்தா ஒப்பந்தம் என்னன்னு 5000 கோடி 10000 கோடி எவ்வளவு இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க, எத்தனை பேர் உயிர் போச்சு, இப்படி விசச்சாராயன் ஒரு பேர் செத்துட்டான். சரி இது தெரியுது, இந்த நாட்டுல இவன் விக்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது, அவர் 2 வருஷம் கழிச்சுச்சாம். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்துல 100-200 பேர் தமிழ்நாட்டுல செத்துருப்பான், அது தெரிய, ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான் செத்தான் போயிட்டாப்புல இல்லையா. மதுவை ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதுல வந்து நீ அது என்னப்பா கல், ஆரோக்கியமானமா வை, பணம் பாடலாம் கிடையாது, கல். இப்ப ஷாம்பெயின் 15,000-16,000 ரூபாய்க்கெல்லாம் பாட்டில் விற்கிறாங்க, அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் அது ஷாம்பெயின். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியா கொடு, குவாலிட்டியா கொடுன்னு தான் சொல்றேன். மது டோட்டலா இந்த டாஸ்மாக இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு, பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுறீங்க இல்லை, இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர சொன்னா ஜாதி விழிக்கிறோம், எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு எடுக்கலையே, உங்க கட்சியில சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரிச்சு நம்ம போவோம்பா, பாய்ங்க 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல, நான் அங்க அங்க நிற்பேன் காசா போட்டு போன, என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வன்னியர் இடத்துல வன்னியர் நிக்க வைப்பாங்க, செட்டியார் செட்டியார் நிக்க வைப்பாங்க, நாடா நாடா நிக்க வைப்பாங்க, ஓட் பெல்ட் ஓட்டு வாங்கி அதுபடிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. சரி நமக்கு போடுவாங்க, நானுக்கு 10 இவ பேச்சாளர்தான் கூட்டு போனேன், நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு, ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா. அவங்க ஜாதி பாக்குறாங்களா இல்லையில, அது எப்படின்னா 500 ரூபாய் ஆறாம் கா பைசா அப்படி ஒரு தடவை பேசினேன், அடே 500 ரூபாய் பிச்சை காசு எச்சை காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துகிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான்,
திமுக தான், சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் தலையுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க, இந்த சாராயம் சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதியம் இல்ல கத்தனார். அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார், 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பம் 1967 இல்லையா. அண்ணா இறக்குறாரு, அன்னைக்கு அண்ணாநிதி வர்றாரு, மது விடுக்க தூக்குறாரு, கதறாரு, படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதியம் இல்ல கதறாரு, போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போற கதறாரு, அந்த சமூக வீணா போயிடும். நீ வந்து மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும், முடியாது முடியாது. அவர் ரத்தம் கக்கி செத்து போனார் காரணம் திமுக, டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மதுவை வச்சு சரக்காய அடிக்கிறான், அங்க அடிக்கிறான், இங்க நாடுது விசாரத்தோட மோசமானது. ஒளி டாஸ்மாக ஒளி தூக்கி போடு, வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடிச்சதுலனா எல்லா கடையிலும் இன்னைக்காரம் தான் இருக்கும், அவனு கூட அடிக்கிறான் பண்புடா கடி. சாராயத்தை விடுங்க, சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது கிட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு அந்த படத்துல. வாங்க 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 வாங்க, தண்ணி குடிக்கிறேன், பேசிட்டு தான் பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கச்சி பாப்பா, நீ இவங்களே காட்டுறாங்க, ஒரு நாட்டு கட்ட ஒண்ணு அடிச்சு அதுங்க இப்படி ஏமாத்து கூட. சும்மா ஒரு நாட்டு கட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணுல, அந்த ஹீரோயினி இங்க நியாயமே இல்லை. நான் வந்து இங்க காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினி, இங்க நியாயமே இல்லை. நீங்க எல்லாம் இப்படி ஏமாத்த கூடாது. இது முள்ள மாதிரி தேர்தல் இப்படிதான் நடத்துவான் முள்ள மாதிரி அயோக்கியத்தனம். சார் நீ வளர்த்திட்டு போறேன், நானே வளர்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டுல வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து, நாடே கேக்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்ப திமுக ஓபனா சொல்றேன், 40 சீட்டு வச்சிருக்கீங்க, டேய் வாங்க, நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்றோம். நீ வாக்குச்சீட்டுல நடத்து, ஏன் சொல்லல? உன் பருப்பு அங்க வேலை வச்சுக்க, இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன், நான் இங்க வந்து செட்டப் பண்ணி இங்க பண்றேன். அதுதான் நடக்குது. இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும், அதே முட்டாளா தான் ஆகிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது, தமிழ் மறைச்ச தீரப்போறது இல்லை. தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்ல, கடிதம் எழுதுவாங்க, நீட் என்ன மூச்சு, அவன் ஒரு 40 சேனல் நடத்துறான், அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு விதை கட்டிலேயே மண்டையை பொழுது ஒரு 4 பேர் வளர்ச்சிக்குவாங்க. நீட் அது இது, ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளதா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு அநியாயம் பண்றீங்க பாருங்க, என்ன பிரச்சனை தீருதா? இந்த நீட்டை பத்தி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்துக்கு தான் வாயில ஏதோ வருது. ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் மீனவ கைது பண்றான், நம்ம காவேரி தண்ணி வர போறதில்ல, முல்லை பெரியார் வர போறதில்ல, பாடல தண்ணி வர போறதில்ல. இவனு இந்த சாராயத்தை வித்து புழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும், சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் இப்ப வந்து பாராட்டுறேன். சொல்றோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப செந்தில்நாதன் அப்படி ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடிச்சது அவரால் தான், 2 படம் அவரு இருக்கும். சரத்குமார் சார் ஒன்னு, என்னோட புதுப்பையனோட ஒன்னு, தங்கமான தங்கச்சி இங்கிட்டு
ஆமா, ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க, ஆனா அந்த அருண் பாண்டி உடவே இல்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடல, என்னதான் பண்ண முடியாம ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னா பயங்கரமான திரும்ப சொல்லுங்க, ராசி பண்ணி ஒரு குணாடு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல அப்படி இப்படின்னாங்க. ஆனா காலத்துக்கும் அழியாம பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயக்குனர் இருக்காங்க, அவங்க பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. இப்போ தியேட்டர்ல ஒரு 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளை ஒதுக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான், என்ன நாயும் பேச, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவங்க எங்கே வச்சிருக்கானுங்க, எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் வந்து ஒரு இயலாமை இல்லை. உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது, தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, உண்மையான தேர்தல் நடத்து. இது எந்த டிபேட்டுக்கு வேண்ட மாதிரி பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால வடக்கையும் வாழல, தெற்கும் வாழல, ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க. சரியா, ஆமா, சூரிய கொடுமைப்பா. அதனால ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா. இப்ப அண்ணா வச்சிருந்த கட்சி ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க. இப்ப நான் தனியா போராடி 4 ஓட்டு வாங்குறேன், அதுல ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா, வெயில்ல நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா, எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க, பேப்பர்ல போட்டீங்கல்ல. அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி 1 கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாங்க இடம்ல மைய காமிச்சு விரல காமிச்சு 1,00,000 கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல, அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நான் சீடு கொடுக்கல. நல்ல பாயிண்ட். இல்ல, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பழையதான் நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் மோதி விட்டு போனேன்னு முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், என்னைக்குமே அப்படித்தான். மிஷினுக்கு வரைக்கும் தான் அது அநியாயம் நடத்தப்படுதுவே இல்லையா. ஒரு ஓட்டு போட உடனே செத்து போனா அவனுக்கு நஷ்டீடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் என்ன அரசியல் கட்சியும் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ 1,00,000,000 கோடி பண்றீங்கல்ல, கூப்பிடுறீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்ப கொடுத்தா என்ன மாசம் போகுது. நான் இந்த மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவ்வளோதான், அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி 400 ரூபாய் 500 ரூபாய் உட்கார வச்சுட்டு ஓட்டை அங்கே இங்கே இங்கே மிஷின் 40 தான், 22 தான், 50 தான், அப்படிலாம் அப்படின்னா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க இந்த படம், இன்னைக்கு நிறைய படம் இன்னைக்கு டெய்லி விழா நடக்கணும். நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க, நீங்களாம் நடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி, நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல. சரி சரி, நல்ல திறமையானவர், நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவில் இருக்குமா, நீங்கள் வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தியேட்டருக்கு போனால் 2,000, 4,000, 5,000 ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா. அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க, ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரன், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல 10,00,000,000 கோடிகளை சொத்தா வச்சிருக்கவன், அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான், அவன் எப்படி உதவுவான். கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு பெப்சி
அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், குரல் கொடுக்கணும், செய்யணும். அதை செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா. பொங்கல் அது இது பொங்கல் இதா விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சார சாரையா போய் கொடுறான், அவனை போட்டு அவனை அள்ளிட்டு அவருக்கு ஒடிச்சு இவருக்கு ஒடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களால் மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க, சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.